Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu matrum vanakkam. மாணவர்களே, இன்றைய காணொளியினூடாக நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் என்னவென்றால், வணிகத்துறையை கற்பதனூடாக எங்களுக்கு முகாமைத்துவம் தவிர்ந்த வேறு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? நிறைய மாணவர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு விடயம்தான், வணிகத்துறையில் முகாமைத்துவம் தவிர்ந்த வேறு ஏதும் வாய்ப்புகள் இல்லை. இன்னும் ஒரு சில மாணவர்கள் பிகாம் என்ற பட்டப்படிப்பும் முகாமைத்துவம் அதாவது மேனேஜ்மெண்ட் என்ற பட்டப்படிப்பும் மாத்திரமே வணிகத்துறையில் இருக்கின்றன என்பதை மாத்திரம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இல்லை மாணவர்கள், அதை தவிர ஏராளமான வாய்ப்புகள் வணிகத்துறையில் இருக்கின்றன. எனவே வணிகத்துறையை உயர்தரத்தில் கற்பதன் முக்கியத்துவம் என்ன? அங்கு நீங்கள் எந்தெந்த பாடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதே இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய காணொளியின் தலைப்பாக வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதர் தென் த மேனேஜ்மெண்ட் என்பதுதான் நாங்கள் தலைப்பாக இட்டுள்ளோம். அதாவது முகாமைத்துவத்தை தவிர்ந்த வேறு என்ன வாய்ப்புகள் வணிகத்துறையில் இருக்கின்றன? பார்ப்போம், வணிகத்துறையில் முகாமைத்துவம் தவிர்ந்த வேறு என்ன முக்கிய துறைகள் இருக்கின்றன. வணிகத்துறையில் முதலாவது தெரிவு செய்யப்படக்கூடிய அதாவது ஆக சிறந்த ஒரு துறை தான் முகாமைத்துவம். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் வணிகத்துறை உயர்தரத்தில் தெரிவு செய்த மாணவர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த பீடம் தான் முகாமைத்துவ பீடம். இந்த முகாமைத்துவத்திற்குள்ளும் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 பாடநெறிகள் அல்ல உள்ளடங்குகின்றன. உதாரணமாக சொல்ல போனால் நிதி முகாமைத்துவம், மனிதவள முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்று 7 அல்லது 8 முகாமைத்துவங்கள் உள்ளடங்குகின்றன. அது முதலாவது துறை. அத்துடன் பிகாம் என்ற பட்டப்படிப்பு. பிகாம் என்ற பட்டப்படிப்பினூடாக நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆசிரியர்களாவது மட்டும்தான் அதனால் முடியும். இல்லை மாணவர்களே, அதனாலும் கூட உங்களால் அக்கவுண்டன்சி டிகிரி வரைக்கும் உங்களுக்கு செல்ல முடியும். அதே போல் இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடநெறி தான் ஃபைனான்சியல் இன்ஜினியரிங். ஃபைனான்சியல் இன்ஜினியரிங் என்ற ஒரு புதிதான பட்டப்படிப்பு நிதியை எப்படி முகாமைத்துவம் செய்வது, இலங்கை நாட்டினுடைய தற்போதைய பாரிய நெருக்கடி, நிதியை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்ற அறியாமையின் காரணத்தால் ஏற்பட்டது. அந்த நிவர்த்தியை, அந்த குறைபாடு இந்த பாடநெறியூடாக உங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியும். அதே போல் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் என்றும் ஒரு பாடநெறி இருக்கிறது. இவ்வாறு உங்களுக்கு நாம் ஆக முக்கியமான 5 பாடநெறிகளை இங்கு சுட்டு காட்டியுள்ளோம். அது தவிர்ந்த மற்றைய உயர்தர கற்கை நெறிகளில் இருந்து அப்ளை பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 60 பாடநெறிகளுக்கு உங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். உதாரணமாக லோ அதாவது சட்டப்பீடம், சட்டப்பீடத்துக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி உளச்சார்பு அதாவது டெஸ்டோண்டு நீங்க முகம் கொடுத்து ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுத்து அந்த பரீட்சையின் ஊடாகவும் உங்களுக்கு முகாமைத்துவம் தவிர்ந்த ஏனைய பீடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. எனவே மாணவர்களே, உங்களுக்கு முகாமைத்துவம் மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்தில் வணிகத்துறை செய்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 65 பாடநெறிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு 65 பாடநெறிகள் வாய்ப்பாக உள்ளன. அப்பொழுது முகாமைத்துவம் மட்டும்தான் எங்களுக்கான வாய்ப்பு என்பது நினைக்கின்றது தவறல்லவா? சரி, முகாமைத்துவத்திற்கு மேலதிகமாக வணிகத்துறைக்காக பல்கலைக்கழகத்தில் உள்ள வாய்ப்புகளை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், பல்கலைக்கழக பட்டங்களுக்கு மேலதிகமாக எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றன எங்களுடைய வணிகத்துறை மாணவர்களுக்காக. ஒருவர் பல்கலைக்கழகத்துக்கு போதுமான வெட்டுப்புள்ளியை அதாவது ஜெட் ஸ்கோரை எடுக்காவிட்டாலும் கூட, வணிகத்துறையை கற்ற மாணவர்களுக்கு மேலதிகமான படிப்புகள் ஊடாக உங்களுடைய டிகிரி வரைக்கும் செல்ல முடியும். அதாவது AAT, CIMA, CA, ACCA, SLIM,
என்ற பல்வேறு பாட நெறிகள் உள்ளன. இந்த பாட நெறிகளை பூர்த்தி செய்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் இப்பொழுது இலங்கையின் பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் நிர்வாகிகளாக இருந்து பல லட்சங்கள் ரூபாக்களை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த பாடநெறிகளை முடித்த எத்தனையோ மாணவர்கள் இன்று வெளிநாடுகளிலும் கூட பல லட்சம் ரூபாய்களை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் HNDA என்ற ஒரு ஸ்பெஷல் டிப்ளோமா ப்ரோக்ராம், அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது காணப்படுகின்றது, அதற்கான நிலை ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்கவுண்டிங் HNDA என்று சொல்லி சொல்றது. அப்ப இந்த பாடநெறியையும் உங்களால் இலவசமாக கற்றுக்கொள்ள முடியும், முழுமையாக அரச ஆதரவுடன். இது பல்கலைக்கழகத்துக்கு வெட்டுப்புள்ளி போதாத மாணவர்களுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பாடநெறியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் தனியார் பல்கலைக்கழகங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸின் ஊடாக உங்களுக்கு இன்னும் மேலதிக பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எக்ஸ்டர்னல் டிகிரீஸை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் உங்களுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ், அதே போல இன்னும் நிறைய துறைகளில் இந்த பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான கேள்வி, வெளிநாட்டு வர்த்தகத்தில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்று நிறைய கம்பெனிகள், நிறைய நிறுவனங்கள் மக்களை தேடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறான துறைகளுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவ்வாறான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு மேலுள்ள பட்டப்படி பட்டங்களை கற்கை நெறிகளை உங்களுக்கு கற்க முடியும். அது மட்டுமல்ல, நாங்கள் பார்ப்போம் 2020 புள்ளி விவரங்களுக்கு அமைவாக, அதாவது வெட்டுப்புள்ளி ஜெட்ஸ்கோர் டேபிளுக்கு அமைவாக, வணிகத்துறையில் கல்வி கற்ற ஒரு மாணவன் 0.5 வெட்டுப்புள்ளியை பெறுவாரானால், வணிகத்துறையில் அதாவது வணிகத்துறையில் கற்ற ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்தில் எந்த ஒரு, அதாவது நான் மேல் குறிப்பிட்ட 65 பாடநெறிகளில் ஏதாவது ஒரு பாடநெறிக்கு அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். அதாவது 0.5 என்ற ஆக குறைந்த அளவிலான ஒரு வெட்டுப்புள்ளியை அங்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. கிராஃபிக் டிசைனிங் போன்ற பாடநெறிகளுக்காக இந்த மாதிரியான பாடநெறி எங்களது வணிகத்துறையின் கற்றாலும் கூட தொடர்ச்சியாக உங்களால் மேற்கொள்ள முடியும். அதே போல் அதற்கு நீங்கள் ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுத்தே உங்களது பல்கலைக்கழகத்துக்கு நுழைய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். HNDA அதற்கும் 0.4 அல்லது 0.5 என்ற வெட்டுப்புள்ளிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான பாடநெறிகளை மிகவும் இலகுவான ஒரு சிறிய அளவிலான வெட்டுப்புள்ளியை பெறுவதன் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் மனம் தளரக்கூடாது. வணிகத்துறையில் முகாமைத்துவம் மட்டும்தான் எனக்கான ஒரே தெரிவு என்று நீங்கள் யோசிக்க கூடாது. நான் மேற்கூறியது போல 65 தெரிவுகளுக்கு மேலாக உங்களுக்கு இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக வாய்ப்பு தவறுதலாக தவறிச் சென்றால் கூட உங்களுக்கு மேலதிகமான பாடநெறிகளினூடாக அந்த இடத்தை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், அந்த இடத்தை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். சரி, இதுதான் உங்களுக்கான வணிகத்துறைக்கான வாய்ப்புகள் பற்றிய பாடல். இன்னும் ஒரு சிறிய விடயத்தை இந்த காணொலியில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். வணிகத்துறையை தெரிவு செய்யும் ஒவ்வொரு உயர்தர மாணவரும் 3 பாடங்களை நீங்கள் எழுதியாக வேண்டும். அது எந்த துறையை தெரிவு செய்தாலும் சரி, வணிகத்துறையில் பெரும்பான்மையான மாணவர்கள் கணக்கீடு, அதாவது வணிக கல்வி, பொருளியல், அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், இகானமிக்ஸ் என்ற பாடங்களையே தெரிவு செய்கின்றனர். அக்கவுண்டிங் அதாவது கணக்கீடு பாடம் தெரிவு செய்தால்தான் நீங்கள் வணிகத்துறையிற்கு உள்ளடக்கப்படுவீர்கள். ஆனால் பொருளியல், வணிக கல்வி இந்த 2 பாடங்களுக்கும் நீங்கள் ஏதாவது வேறொரு பாடத்தையும் நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம், அதாவது தெரிவு செய்யலாம். வணிக கல்விக்கு பதிலாக நீங்கள் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வணிக புள்ளி விபரவியல் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது, அதை தெரிவு செய்யலாம். அப்படி அல்லது தகவல் தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யலாம், அல்லது தகவல் தொழில்நுட்பத்தை பொருளியலுக்கு பதில் பாடமாக தெரிவு செய்யலாம். ஆனால் ஏன் பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த வணிக கல்வியையும் இந்த பொருளியலையும் இந்த கணக்கீடையும் தெரிவு செய்கின்றார்கள் என்றால்,
எங்களுடைய முகாமைத்துவ பீடத்திற்கு இந்த மூன்று பாடங்களும் இன்றியமையாததாகும். எனவேதான் நிறைய மாணவர்கள் இந்த பாடங்களை தெரிவு செய்கின்றார்கள். இந்த பாடங்கள் அந்த அளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய பாடங்கள் அல்ல, இலகுவான பாடங்கள். எனவே இந்த பாடங்களை தெரிவு செய்து மாணவர்கள் அதிகமான வெட்டுப்புள்ளிகளை பெற்று அதிகமான பல்கலைக்கழகத்துக்கு நுழைகின்றார்கள். அதே போல் மாணவர்களே, கடைசியாக உங்களுக்கான பல்கலைக்கழக நுழைவு அண்மைய ஆண்டு தகவல் படி, கடைசியாக 2020 உயர்தரத்துக்கு தோற்றிய மாணவர்களுக்காக வந்த வெட்டுப்புள்ளியின் அடிப்படையிலேயே 5000 மாணவர்கள் முகாமைத்துவத்துக்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள். மொத்தமாக இலங்கையில் 14 பல்கலைக்கழகங்கள் இருக்கும். அதே போல் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1500 அல்லது 2000 மாணவர்கள் பிகாம் என்ற பட்டப்படிப்பிற்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே வணிக கல்விக்கே மட்டும் முறித்தான முகாமைத்துவம் பிகாம் இந்த 2 கற்கை நெறிகளுக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 7500 மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். காலம் செல்ல செல்ல இன்னும் அதிகரிக்குமே, மாணவர்களின் எண்ணிக்கை குறையாது. எனவே மாணவர்களே, தளர வேண்டாம், நாங்கள் உற்சாகம் எடுப்போம். வணிக கல்வி, வணிகத்துறை என்பது அந்த அளவு கடினமான ஒரு துறையும் அல்ல, வாய்ப்புகள் குறைந்த துறையும் அல்ல. இன்றைய உலகம் வணிக உலகம். எனவே வணிகத்துறையை தெரிவு செய்வதில் நீங்கள் தளர வேண்டாம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.